அலமதுல்லா வ அஷது வல்லா இலாஹில் வஹதஹு லா ஷரீக் எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் அவர் தனித்தவர் இணை இல்லாதவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவுடைய கிருவை கொண்டு குரான் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் பார்ப்போம் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நாம் நம்முடைய மார்க்கமாக இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பது தான் அல்லாவுடைய கட்டளை தொடர்ந்து பன்னெண்டுல நூற்றி பதினோராவது வசனம் மொத்தத்தில் இந்த குரான் வசனங்களை உங்களுக்கு நாங்கள் எதுக்கு சொல்றோன்னு சொன்னா மார்க்க ஆதாரம் குரான் மட்டும்தான் மார்க் ஆதாரமாக நாம் கொல்ல வேண்டியது குரானே மட்டும்தான் குரான் அல்லாத வேறு விஷயங்களை நாம் மார்க் ஆதாரமாக கொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுபஹான உத்தால நமக்கு எப்படி கட்டளையிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வசனம் எல்லாத்தையுமே நாம் சொல்கிறோம் அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் மார்க்கமாக மனிதர்கள் இன்றைக்கு பின்பற்றுகின்ற குரான் அல்லாத மற்ற விஷயங்கள் எவ்வளவு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமாக இருக்குங்கிறதையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ பன்னெண்டில் நூற்றி பதினொன்று அவர்களுடைய சரித்திரத்திலே முந்தி சென்ற நன்னெறியாளர்களுடைய சரித்திரத்திலே அறிவு திறன் கொண்டவருக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது அல்லாஹ் சொல்றாங்க கடந்து சென்ற நன்னெறியாளர்கள் கடந்து சென்ற நபிமார்களின் சரித்திரத்திலே கடந்து சென்ற தூதர்களின் சரித்திரத்திலே அறிவு உடையவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது இது இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல அல்ல சொல்றாங்க இந்த குரான் மனிதர்களால் இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல இன்னைக்கு மற்ற மற்ற மனிதர்கள் கையில் எப்படி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கோ அது போல இது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அல்ல இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் அல்ல குரான் ஆகிய இது முந்தைய அனைத்து வேதங்களையும் உறுதிப்படுத்துகின்றது இதுக்கு முன்னால் வேதங்கள் வழங்கப்பட்டதுன்னு சொல்லுது இதுக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதங்களின் அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கு அவை அனைத்தையும் உறுதிப்படுத்துகின்றதாக இருக்கு ஒவ்வொன்றிற்கும் உரிய விபரங்களை வழங்குகின்றது முந்தைய வேதங்கள் அனைத்திற்குமான விவரங்களை விவரங்களை வழங்கக்கூடியதாக இந்த குரான் இருக்கு மேலும் நம்பிக்கை கொண்டோருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மேலும் அருளாகவும் இருக்கின்றது நம்பிக்கை கொண்டோருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஆக வழிகாட்டினா என்ன ஒரு வழிகாட்டி நமக்கு எதை சொல்றாரோ அதை நாம் பின்பற்றி ஆக வேண்டும் குரான் தன்னை தானே தூதர்னு சொல்லுது நீங்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படிங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கீழ்ப்படிங்கள்னு குரான் சொல்லுது எவர் அல்லாவுடைய தூதருக்கு கீழ்படுகின்றாரோ அவர் அல்லாவுக்கு கீழ்படிந்தவர் ஆவார் கடவுளுக்கு கீழ்படிவதும் கடவுளுடைய தூதருக்கு கீழ்படியது ஒண்ணுதான் தூதருக்கு கீழ்படிவது கடவுளுக்கே கீழ்படுதல் ஆகும் தெல்ல தெளிவா தன்னை தூதர் சொல்லுது குரானுக்கு கீழ்ப்படிவது கடவுளுக்கு கீழ்ப்படிவதாக ஆகும் குரானை மட்டும் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் அல்லாவை மட்டும் பின்பற்றியவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய சரித்திரத்திலே அறிவு திறன் கொண்டவருக்கு ஒரு படிப்பு இருக்கின்றது இது இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல குரான் இது முந்தைய அனைத்து வேதங்களையும் உறுதிப்படுத்துகின்றது ஒவ்வொன்றிற்கும் உரிய விபரங்களை வழங்குகின்றது மேலும் நம்பிக்கை கொண்டோருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மேலும் அல்லாஹ்விடமிருந்து அருளை பெற்றுத் தருவதாகவும் இருக்கின்றது அல்லா சுபா சொல்றாங்க சொல்லிட்டு ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி வசனம் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியையும் இன்னும் அல்லாஹ் படைத்திருக்கும் எல்லா பொருட்களையும் அவர்கள் பார்க்கவில்லையா வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியையும் இன்னும் அல்லாஹ் படைத்திருக்கின்ற எல்லா பொருட்களையும் அவர்கள் பார்க்கவில்லையா அவர்களுடைய வாழ்வின் முடிவு அருகில் இருக்கக்கூடும் என்று அவர்களுக்கு எப்பொழுதாவது தோன்றுகின்றதா நாம நம்முடைய மரணமானது நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு அப்படின்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கானு அல்லா சுபத்தால் நம்மளை கேட்கறாங்க நிச்சயமாக நம்முடைய மரணம் எப்போ நிகழும் நமக்கு தெரியாது வெகு சீக்கிரமாக கூட அது நிகழ்ந்துடலாம் அல்லது அல்லாஹ் நாடுனா ஒரு காலதாமதம் அதுக்கு ஏற்படலாம் தனக்கு மரணம் நிகழும் வெகு சீக்கிரத்திலே கூட அது நிகழ்ந்துடும் என்றைக்காவது மனிதன் நினைச்சிருக்கானு சொல்லி அல்லா சுபானு தாலா கேட்கிறாங்க இதை தவிர அவர்கள் வேறு எந்த ஹதீஸில் நம்பிக்கை கொள்வார்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த குரானை தவிர வேறு எந்த ஹதீஸில் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இந்த குரானத்தான் அல்லாஹ் ஹதீஸ்னு சொல்றாங்க இந்த குரானத்தான் அல்லா சுபானு தாலா ஹதீஸ் சொல்றாங்க இந்த குரானை தவிர வேறு எந்த ஹதீஸில் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி மனிதர்கள் மத்தியில முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தை நாராவது வசனம் குரானில் ஹதீஸ் வரக்கூடிய முப்பத்தி ஒரு வசனங்கள் இருக்கு ஹதீஸ் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு வசனங்கள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட பதினோரு வசனங்கள் ஹதீஸ்ங்கிற பெயரே சொல்லுது இதுல எதுவுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பின்பற்றுகின்ற ஹதீஸ் மற்றும் சுண்ணத்தை குறிப்பிடல இன்றைக்கு முஸ்லீம்கள் நாம் மார்க்கத்திற்கான ஆதாரமாக கொண்டே ஆக வேண்டும் குரானுக்கான விளக்கமாக இருக்கக்கூடியது இந்த ஹதீஸ்கள் தான் அப்படின்னு எதை இவர்கள் குறிப்பிடுகின்றார்களோ அந்த ஹதீஸ்களை அந்த பத்தோ பதினோரு வார்த்தைகளோ குறிக்கவே இல்லைங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் நினைவில் கொள்ளணும் மனிதர்கள் மத்தியிலே அடிப்படையற்ற அதீஸ்களை விடாப்பிடியாக பின்பற்றுபவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத அதீஸ்களை எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத அதீஸ்களை விடாப்பிடியாக பின்பற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் மேலும் இவ்விதமாக இப்படி விடாப்படியாக அடிப்படையற்ற அதிஸ்களை பின்பற்றுவதன் மூலமாக அறிவின்றி அப்படி பின்பற்றுகின்ற மக்களை அல்லா அறிவில் சொல்றாங்க மற்றவர்களை அல்லாவுடைய பாதையில் இருந்தும் திருப்புகின்றனர் இவன் இவன் வீணா போறது மட்டுமில்லாம மற்றவர்களையும் அல்லாவுடைய பாதையை விட்டும் இந்த அடிப்படையற்ற அதிஸ்களை கொண்டு திருப்பி விடுகின்றார்கள் மேலும் அதனை வீணாகவும் எடுத்துக் கொள்கின்றார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை வீணானதாக எடுத்துக்கொள்கின்றார்கள் இழிவு நிறைந்ததொரு தண்டனைக்கு இவர்கள் உள்ளாகிவிட்டனர் அல்லாஹ் சொல்றாங்க கேவலமான தண்டனைக்கு இவங்க அர்த்தம் இழிவு நிறைந்த தண்டனைக்கு இவர்கள் உள்ளாகிவிட்டனர் அல்லா சுபான் எச்சரிக்கை செய்யறாங்க குரானை பொறுத்த ரெண்டு செயல்கள் செய்யக்கூடியதாக இருக்கு நமக்கு தெரியும் ஒன்னு நன்னறி நற்செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கு இரண்டாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கு சுவனத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கு சுவனத்திற்கும் நரகத்திற்குமான இரண்டு பாதைகளை காட்டுவதாக இருக்கு குரானை மட்டுமே மார்க்க ஆதாரமாக கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்தை அடைவோம் அல்லது சுவனத்தை அடைவோம் குரானை மட்டும் ஆதாரமாக கொள்ளாமல் குரானோடு கூட மற்ற விஷயங்களையும் சேர்த்து பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் நரகத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் ஒரு எச்சரிக்கை இந்த குரான் நமக்கு சொல்லுது எல்ல தெளிவா சொல்லுது

இழிவா இருக்குங்கிறத நிச்சயமா நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் முப்பத்தி ஒன்பதுல இருபத்தி மூணு அல்லாஹ் இதில் அதாவது அல்லாஹ் இந்த குரானில் மிக சிறந்த ஹதீஸை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஹதீஸ்னாலே குரான் தான் அல்லாஹ் இந்த குரானிலே மிக சிறந்த ஹதீஸை வெளிப்படுத்தி இருக்கின்றார் முரண்பாடுகள் அற்ற ஒரு புத்தகம் இந்த குரானிலே முரண்பாடுகளை இல்லைன்னு நல்லா சொல்றாங்க ஆனா இன்றைக்கு மக்களால் நம்பிக்கை கொண்டு பின்பற்றப்பட்டு வருகின்ற அந்த அதீஸ் புத்தகங்கள் எந்த அளவுக்கு முரண்பாடுகளோடு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்ப்போம் அல்லாஹ் சொல்றாங்க இந்த குரான் அல்லாவை தவிர வேறு எவரிடமிருந்தேனும் வந்திருக்குமே ஆனால் இதில் அநேக முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்னொரு வசனம் சொல்லு அப்ப என்ன அர்த்தம் அல்லாவுடைய இந்த குரான் முரண்பாடுகள் அற்றது அல்லாவை தவிர வேறு யாரிடமிருந்து வருகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் எந்த புத்தகங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அது முரண்பாடுகள் உடையதாக இருக்கும் இதுதான் இந்த வசனத்துக்கான குரானில் அல்லா இந்த குரானில் மிகச்சிறந்த அதிசை வெளிப்படுத்தி இருக்கின்றார் முரண்பாடுகள் அற்ற ஒரு புத்தகம் மேலும் சுவனத்திற்கும் நரகத்திற்குமான இரு வழிகளையும் சுட்டி காட்டுகின்றது சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு ரெண்டுக்குமான ரெண்டு வழிகளையும் இது சுட்டி காட்டுகின்றது தங்கள் ரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்களின் தோள்கள் இதில் கூறப்பட்டவற்றிலிருந்து அஞ்சு ஒடுங்குகின்றன அல்லாவுக்கு அஞ்சுகின்ற மக்களிடத்தில் கூறுவீர்களே ஆனால் அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக அவருடைய தோள்கள் தொழிகள் அஞ்சி நடுங்கும் அல்லா சுபான தாலா சொல்றாங்க பின்னர் அவருடைய தோள்களும் மற்றும் இதயங்களும் அல்லாவுடைய தூது செய்திக்காக மென்மையாகி விடுகின்றன அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதற்காக இலகுவாகி விடுகின்றன லேசாகி விடுகின்றன மென்மையாக ஆகி விடுகின்றன சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க அல்லாவின் வழிகாட்டல் இத்தகையதே ஆகும் தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் இதனை அளிக்கின்றார் அல்லாவால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டவர்களை பொறுத்தவரை எந்த ஒன்றும் அவர்களை வழி நடத்த முடியாது யாரை அல்லாஹ் சுபானு தாலா வழிகேட்டுக்கு அனுப்பிட்டாங்களோ அவங்கள யாராலையும் வழிநடத்த இயலாதுன்னு சொல்லி இந்த வசன் நமக்கு சொல்லுது நாற்பத்தி அஞ்சுல ஆறு இவை அதாவது இவைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் குரானிலே அல்லா வெளிப்படுத்திருக்கின்ற ஆறாயிரத்தி முன்னூத்தி வேத வசனங்கள் நாம் உமக்கு எடுத்துரைக்கின்ற சத்தியம் நிறைந்த அல்லாவின் வெளிப்பாடுகளாகும் இந்த குரான் நாம் உமக்கு எடுத்துரைக்கின்ற சத்தியம் நிறைந்த அல்லாவின் வகி ஆகும் அல்லாவுக்கும் அவருடைய வெளிப்பாடுகளுக்கும் பின்னர் வேறு எந்த ஹதீசில் இந்த மக்கள் நம்பிக்கை கொள்கின்றனர் அல்லாஹ் கேக்குறாங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய வகிக்கும் பின்னால வேறு எந்த தான் இவங்க நம்ப போறாங்க வேற எந்த தான் இவங்க நம்புறாங்க அல்லா கேக்குறாங்க அல்லாவுடைய வஹி வகி அல்லாவுடைய தான் ஹதீஸ் இதுக்கு பின்னால் வேறு என்ன ஹதீஸ் இருக்கு இவங்க பின்பற்றுவதற்கு அல்லா நாலு அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு ஹதீஸை உருவாக்கட்டும் இந்த குரானை போல ஒரு ஹதீஸை அவர்கள் உருவாக்கட்டும்னு சொல்றாங்க நிச்சயமாக இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பது குரானை போன்ற ஹதீஸ் அல்ல அவங்கள்ட்ட இருக்கிறது குரான் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான செய்திகள் அடங்கிய அந்த ஹதீஸ் கிடையாது பொய்களும் கற்படைகளும் யூகங்களும் முட்டாள்தனமான வாதங்கள் நிறைஞ்சதா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆகையால் நாற்பத்தி நாலு இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கின்றேன் குரான் ஆகிய இந்த அவர்கள் மீது நான் நடவடிக்கை சொல்லி அல்லாஹ் சொல்லி வ தஆலா சொல்றாங்க அவர்கள் ஒருபோதும் உணர்ந்து கொள்ளாத உரத்தில் நாம் அவர்களை செலுத்துவோம் அவன் உணராத நிலையில உணராத திசையிலே நாம் அவர்களை செலுத்துவோம் சொல்லி அல்லாஹாலா சொல்றாங்க எழுபத்தி ஏழு ஐம்பது இதனை விடுத்து வேறு எந்த அதிசை அவர்கள் ஆதரிக்கின்றனர் இந்த குரானை விடுத்து வேறு எந்த அதிசை அந்த மக்கள் ஆதரிக்கிறாங்க அல்லாஹ் சுபானு தாலா கேட்குறாங்க நம்மள்கிட்ட மனிதர்கள்ட்ட கேட்கிறாங்க இந்த குரானை விடுத்து வேறு எந்த அதிசய அவர்கள் ஆதரிக்கின்றார்கள் வேறு எந்த அதிசை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் வேறு எந்த அதிசயத்தை அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அடுத்த அஞ்சாவது அத்தியாயத்தின் அறுபத்தஞ்சாவது வசனத்தில் வேதத்தையுடைய மக்கள் அஹ்லுல் கிதாபிஸ் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான அழைப்பு வேதத்தையுடைய மக்கள் மட்டும் நம்பிக்கை கொண்டு இந்த குரானில் நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்தினால் நாம் அவருடைய பாவங்களை மன்னித்து மேலும் அவர்களை பேரானந்தமான தோட்டங்களுக்கும் அனுமதிப்போம் இது உடைய கட்டளை எது நன்னறி அப்படிங்கிறத குரானின் அத்தியாயம் ரெண்டு நூத்தி எழுபத்தி ஏழு நமக்கு சொல்லுது நன்னர் என்பது என்ன அப்படிங்கறத அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க அவர்கள் இந்த குரானின் மீது நம்பிக்கை ஆக வேண்டும் கட்டளை ஆறு அவர்கள் தௌராதையும் இன்சிலையும் மேலும் அவர்களுடைய இச்சகரிடம் அவர்களுக்கு இந்த குரானில் இறக்கப்பட்டதையும் பின்பற்றி இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்கள் பாதங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் அருட்கொடைகளால் பொழியப்பட்டிருப்பார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த குரானின் மீது நம்பிக்கை கொள்வார்களே ஆனால் நம்பிக்கை கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களின் பாதங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் அருட்கொடைகளால் பொழியப்பட்டிருப்பார்கள் அவர்களில் சிலர் நன்னறியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பெரும்பாலோர் பாவம் செய்பவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் தாரா சொல்றாங்க ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம நினைவில் கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிமிடமும் மறந்துவிடாத ஒரு விஷயமாக நம் மனதிலே நிலைத்திருக்க வேண்டியது என்ன சொன்னா மார்க்கத்திற்கான ஆதாரம் குரான் மட்டும்தான் இந்த குரானை மட்டுமே நாம் மார்க்கத்திற்கான ஆதாரமாக கொள்ள வேண்டும் இது யாருடைய சொந்த கருத்தும் இல்லை இது அல்லாவுடைய கருத்து இது அல்லாவுடைய கட்டளை இது முஹம்மது நபி சொன்ன கருத்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன கருத்துதான் குரானை மட்டுமே மனிதர்களாகி நீங்கள் மார்க்கத்திற்கான ஆதாரமாக கொள்ள வேண்டும் நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் யானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் மகத்தான வெற்றி உங்களுக்கே உரியதுன்னு சொல்லி அல்லாஹாலா சொல்றாங்க தூதரை பின்பற்றுவது அல்லாவை பின்பற்றுவது குரானை பின்பற்றுவது எல்லாமே ஒன்று தான் அதனால தான் அல்லாஹ் சொல்றாங்க இந்த குரானை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா ஹதீஸ்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கல இந்த குரானை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா உங்கள் இதயங்களிலே பூட்டா தொங்குது அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் தவிர்த்து வேறு நபர்களை பின்பற்றுபவர்கள் இணையதெய் வழிபாடு செய்பவர்கள் சொல்லி அல்லா சுபான சொல்றாங்க குரான்ல இந்த இணையதெய் வழிபாட்டை தங்களுடைய மரண தருவாய் வரை இவர்கள் கடைபிடிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் நரகத்தையே சென்றடைவார்கள் அவர்கள் செய்கின்ற அந்த செயல் மன்னிப்பிற்கு அப்பாற்பட்ட குற்றமாக குரான் நமக்கு சொல்லுது உதாரணத்துக்கு கடைசி நேரத்தில் ஈமான் கொள்வதால எந்த பலனும் இல்லை கடைசி நேரத்தில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாலோ கடவுள் மட்டும் அப்படிங்கிற கொள்கை ஏற்றுக்கொள்வதாலோ எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறதுக்கு குரான்லேருந்து ஒரு ஆதாரம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் பிரவுன் சொல்லலாம் பிரவுன் தன்னுடைய கடைசி தருவாயில் தன்னுடைய மரண தருவாயில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான் ஏகத்துவ கொள்கைக்கு உடன்பட்டு வரான் ஆனால் அவனுடைய அந்த ஏற்பானது மறுக்கப்பட்டு அவன் மரணிக்க வைக்கப்படுகின்றான் சொல்லி அல்லாஹ் சுபஹானு தாலா குரானில் சொல்றாங்க கடைசி நேரம் வரைக்கும் காலம் தாழ்த்தக்கூடாது பல இடங்களில் குரானில் உடிவு நாட் டேக் ஹீட்னு ஒரு வார்த்தை எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாமா நீங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டீர்களா இந்த கவனத்தில் கொள்ள வேண்டாமா கவனத்தில் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு நல்லா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்குண்டான அர்த்தம் இன்னும் காலதாமதம் ஆயிரல இன்னும் காலதாமதமாக ஆகிவிடவில்லை என்பதே இதனா பொருள் இன்னொன்னு அடிப்படையாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்னென்னு சொன்னால் உத்தாலாவுடைய அளவற்ற அந்த அருளையும் அளவற்ற கருணையும் நாம் மறந்துடக்கூடாது கூடாது அல்லா சொல்றாங்க எவர் ஒருவர் இணையதெய்வ வழிபாட்டை கைவிட்டு விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நன்மைகளின் வரவுகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன நம்ம இது காலமும் இணையதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருந்துட்டோமே இது காலமும் மதுகுபலியை பின்பற்றிட்டோமே இது காலமும் தரிகாவுக்கு பின்னால் ஓடிட்டோமே இது காலமும் ஹதீஸ்களை பின்பற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் புறக்கணித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூய்மையான மார்க்கமாகிய குரானை மட்டுமே மார்க்கத்திற்கான ஆதாரம் என்ற நம்பிக்கை கொண்டு அந்த நிலைக்கு நாம் நம்மை மாற்றி நம்முடைய கடந்த காலத்திலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவை அனைத்தும் நன்மைகளின் வரவுகளாக மாற்றி சொல்லி அல்லாஹ் தன்னுடைய மகத்தான கருணையின் வெளிப்பாடாக இது நமக்கு சொல்றாங்க ஆகையினால நமக்கு காலம் தாழ்ந்து போயிடல இன்னும் காலம் இருக்கு இன்னொரு இடத்துல குரான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட பாவிகளே நீங்கள் அல்லாவுடைய அருளிலே நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் அல்லாவுடைய அருள் என்பது மகத்தானது மிக சிறந்தது மிக பெரியது அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி மூசானவி மரணம் அடைஞ்சு சில நூறு ஆண்டுகளுக்கு பின்னால அன்றைக்கு மூசானவை பின்பற்றியவர்கள் நாங்கள் என்று சொன்ன யூதர்களால் மிஷ்னா அப்படிங்கிற ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் தங்களுடைய குற்றவாளிகளாகவும் பாவிகளாகவும் ஆனார்களோ மரணம் அடைஞ்சு முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நைசின் அப்படிங்கிற ஊரில் நடந்த மாநாடுகளிலே ஈசாவின் பேரால் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகளாகிய பால் அப்படிங்கிற எழுதின புத்தகம் எப்படி மார்க்கத்திற்கான ஆதாரமாக பின்பற்றப்பட்டு அதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் குற்றவாளிகளாகவும் பாவிகளாகவும் ஆனார்களோ அதே நிலைதான் முகம்மன் நபி மரணம் அடைந்து இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் ஹதீஸ் என்கின்ற சில விஷயங்கள் முகம்மன் பெயரால் இட்டு அவைகளும் மார்க்கத்திற்கு ஆதாரமாக அல்லது ஆதாரங்களில் ஒன்றாக பின்பற்றப்பட்டு முஸ்லிம்கள் இன்றைக்கு பாவிகளாகவும் குற்றவாளிகளாகவும் ஆயிட்டே போறாங்க இதுதான் உண்மை நிலை மிஷ்னா கமேராவும் நமக்கு தேவையில்லை நைசியன் கான்ஃபரன்ஸில் எழுதுன அந்த புத்தகமும் நமக்கு தேவையில்லை ஹதீஸ்களும் சுண்ணத்தை நமக்கு தேவையில்லை அல்லாஹ்வுடைய சுன்னத்தை குரான் சொல்லுது குரானுடைய வசனங்கள் அல்லாஹோட சுண்ணத்தை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கு குரானுடைய வசனங்கள் அல்லாவுடைய ஹதீஸ்கள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு இதன் அடிப்படையில் நாம் செயல்படுவோமேயானால் நிச்சயமாக நாம் அல்லாவுடைய பாதுகாப்புங்கிற வலையத்துக்கு வந்துடுவோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் அல்லாவுடைய வாக்குறுதி இது நீங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கீழ்ப்படுத நடைபெறுகலையானால் அல்லாவிற்கே கீழ்படிந்தவர் ஆவர் நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களே ஆனால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் அல்லாஹ் மிக மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார் சொல்லி குரான் நமக்கு சொல்லு ஆக அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது நபி எதை பின்பற்றினாரோ முகமது நபிக்கு பின்னால் வந்த நன்னறியாளர்கள் அனைவரும் எதை பின்பற்றினார்களோ அதே நாமும் பின்பற்றி அல்லாவுடைய பாதுகாப்பையும் அல்லாவுடைய அருளையும் பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறோம் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய மீட்சிக்கான முகாந்திரம் வழிமுறைகளை அல்லா சுபஹான தால நமக்கு தராங்க உதாரணத்துக்கு ரெண்டுல நூத்தி எழுபத்தி ஏழு நன்னறி என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க குரானின் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி எழுபத்தி ஏழு நன்னறி என்பது உங்கள் முகங்களை கிழக்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி இல்லை திசையை நோக்கி முகத்தை திருப்புறதுல நன்னறி கிடையாது அல்லா சுபான் ஏகப்பட்ட பாகியங்களை வாக்களிச்சிருக்காங்க வாக்களிக்கப்பட்ட அந்த பாக்யங்கள் அனைத்தையும் நன்னறியாளர்களுக்கென்றே அல்லா சுபானு தாலா வாக்களிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நன்னறியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய இந்த குரானின் சூரா ரெண்டு நூத்தி எழுபத்தி ஏழு அளவுகோல் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பின்பற்றுபவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நாமும் நன்னறியாளர்கள்தான் நமக்கு இந்த குரானில் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற அனைத்து பாகியங்களும் அது இவ்வுலகிலாகட்டும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால நாம் சென்றடைகின்ற மறு உலகமாகட்டும் நமக்கு அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி கேள்வி கணக்கு கேட்குற அந்த மறு உலகத்திலும் அல்லாஹ் இந்த குரானின் மூலமாக மனித இனத்திற்கு வாக்களித்திருக்கின்ற அத்தனை பாகியங்களும் கிடைக்கப்பட்ட பாகியசாலிகளாக நாம் ஆயிடுவோம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அதே சமயம் குரான் அல்லாத மற்ற விஷயத்தை மார்க்கமாக பின்பற்றினால் மன்னிப்பிற்கு அப்பாற்பட்ட குற்றமாக இணைந்தை வழிபாடு செய்த பாவிகளாக நாம் ஆகிவிடுவோம் அல்லா சுபஹான நாம் அனைவரும் பாதுகாப்பாராக இப்ப ரெண்டு நூத்தி எழுபத்தி ஏழு நன்னறி என்பது உங்கள் முகங்களை கிடக்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி திருப்பதில் இல்லை நன்னறியாளர்கள் என்பவர்கள் நன்னறியாளர்கள் என்பவர்கள் யார் என்றால் அல்லாவை இறுதி நாளை இறுதி நாளுங்கிறது நிச்சயமாக நாம் மரணிப்போம் நான் மரணம் அடைஞ்சதுக்கு அல்லாஹ் அல்லா சுபான நமக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவாங்க கேள்வி கணக்கு கேட்பாங்க அதுக்கு பின்னால சொர்க்கம் நரகம் என்று மனிதர்கள் பிரித்து அனுப்பப்படுவார்கள் போன்ற இந்த விஷயங்கள் மீது கொள்கின்ற நம்பிக்கைதான் இறுதி நாளை நம்புது என்பது அளவுகோல் கடவுளை அதாவது அல்லாவை இறுதி நாளை மலக்குகளை வானவர்களை வேதத்தினைந்தான் அல்லா சொல்றாங்க இந்த இடத்துல வேதங்களைன்னு சொல்லலை எல்லா வேதங்களும் எல்லாம் செதஞ்சு போயிடுச்சு அடையாளம் காணப்பட முடியாத அளவிற்கு முந்தைய வேதங்கள் அனைத்துமே சிதைக்கப்பட்டு விட்டதாக குரான் நமக்கு சொல்லுது அப்ப குரான் மட்டும் ஏன் சிதைக்கப்படல அல்லாவுடைய வாக்குறுதி இருக்கு அல்லாவுடைய வாக்குறுதியை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி ஒருபோதும் முறிப்பதில்லை அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேறிய தீரும் அல்லா சுபஹானு தாலா சொல்றாங்க கடவுளுடைய வார்த்தை இது கடவுளுடைய வாக்குறுதி நிறைவேறிய தீரும் கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை ஒருபோதும் முறிப்பதில்லை அதன் அடிப்படையில் இந்த குரானை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க நாமே இறக்கினோம் நாமே பாதுகாப்போம் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி வாக்குறுதி குரானுக்கு தான் அல்லா கொடுத்துருக்காங்க இதுல பொய் நுழைய முடியாதுன்னு குரான் சொல்லுது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் பொய்மை இதுக்குள் நுழைய முடியாது அப்சொலியூட் சொல்றாங்க குரானை குறித்து அல்லா முழுக்க முழுக்க உண்மை முழுக்க முழுக்க சத்தியம் அப்படிப்பட்ட சத்தியம் நிறைந்த குரானிலே நன்னெறி என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வளர்க்கிறாங்க அல்லாவை இறுதி நாளை வானவர்களை அதாவது மலக்குகளை வேதத்தினை குரானை மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களை நபிமார்களை ஒரு நபி இல்லை எல்லா நபிமார்களும் நமக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் நம்பணும் இந்த நபியினுடைய இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு எந்த ஒரு ஆதாரமும் குரான் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் குரான் நமக்கு இடக்கூடிய கட்டளை என்னன்னு தெரியுமா நீங்கள் தூதர்களுக்கு மத்தியிலே வேதமையை பாராட்டக்கூடாது இவரை காட்டிலும் அவர் உயர்ந்தவர் அவரை காட்டிலும் இவர் தாழ்ந்தவர் சொல்லக்கூடிய எந்த உரிமையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கல அப்படி சொல்லக்கூடியது மிகப்பெரிய குற்றமாக குரான் சொல்லு ரெண்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு என்று அதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஆக நன்னறியாளர்கள் என்பவர்கள் அல்லாவை இறுதி நாளை வானவர்களை வேதத்தினை மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் அதாவது நபிமார்களை நம்பிக்கை கொண்டவர்கள் இவங்க எல்லாரையும் நம்புனவங்க தான் நம்பிக்கையாளர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்புறவங்க தான் நன்னெறியாளர்கள் தொடர்ந்து உறவினர்களுக்கு அனாதைகளுக்கு தேவை உடையவர்களுக்கு வழிபோக்கர்களுக்கு யாசிக்கின்ற மக்களுக்கு அடிமைகளை விடுவிப்பதற்கு மகிழ்ச்சியுடன் பணம் தருவார்கள் சந்தோஷமாக பணம் கொடுப்பாங்க இன்னும் அவர்கள் தொடர்பு தொழுகளை கடைபிடிப்பார்கள் சலாத் குரானை பொறுத்த தொழுகை என்பது நேரம் குறித்த கடமை நல்லா சொல்றாங்க அஞ்சே அஞ்சு வேளை தொழுகை தான் நஃபில் தொழுக கிடையாது சுண்ணத்து கிடையாது தராவி கிடையாது தஸ்பீ தொழுவ கிடையாது தகஜத்து தொழுகை கிடையாது தொழுகையாக அல்லா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கட்டளை நேரம் குறித்த கடமையான அந்த ஐந்து வேலை தொழுகை தான் இதுக்கு மேலே ஒரு தொழுகை கூட கிடையாது ஆனால் இந்த ஐந்து வேலை தொழுகைகளை ஒரு தொழுகை கூட நாம் விடக்கூடாது இது அல்லாவுடைய கட்டளை தொழுகை நாம் விடவே கூடாது இன்னும் அவர்கள் தொடர்பு தொழுகளை சலாத்தை கடைபிடிப்பார்கள் கடமையான தர்மம் ஜகாத்தை கொடுப்பார்கள் ரெண்டரை நாற்பதுல ஒரு பங்கு நம்முடைய நமக்கு வரக்கூடிய நிகர வருமானத்தில் ஒரு பங்கு இன்னும் அவர்கள் வாக்கு கொடுக்கும் போதெல்லாம் வாக்குறுதி அளிக்கும் போதெல்லாம் தங்கள் வார்த்தையை காப்பாற்றுவார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை இது வாக்கு கொடுத்தா அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும் அல்லா சுபானுத்தாலும் அந்த பாக்கியத்தை நமக்கு கிருப செய்வாங்க இன்ஷா அல்லாஹ் வாக்கு கொடுத்த போதெல்லாம் தங்கள் வார்த்தையை காப்பாற்றுவார்கள் இன்னும் அவர்கள் அடக்குமுறை கஷ்டம் மற்றும் போரிவற்றை எதிர்கொண்டால் உறுதியாய் விடாமுயற்சியோடு இருப்பார்கள் பொறுமையாய் இருப்பார்கள் உறுதியாய் விடாமுயற்சியோடு இருப்பார்கள் இவர்களே உண்மையாளர்கள் இவர்களே நன்னறியாளர்கள் அல்லா தாலா சொல்றாங்க ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம நினைவில் கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிமிடமும் மறந்து விடாத ஒரு விஷயமாக நம் மனதிலே நிலைத்திருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா மார்க்கத்திற்கான ஆதாரம் மட்டும்தான் இந்த மட்டுமே நாம் மார்க்கத்திற்கான ஆதாரமாக கொள்ள வேண்டும் இது யாருடைய சொந்த இது கருத்து இது கட்டளை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன கருத்து தான் குரானை மட்டுமே மனிதர்களாகி நீங்கள் மார்க்கத்திற்கான ஆதாரமாக கொள்ள வேண்டும் நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் மகத்தான வெற்றி உங்களுக்கே அல்லாஹால சொல்றாங்க இது குறித்த மற்ற விஷயங்களை அல்லா நார்னா நாம் அடுத்த பகுதிகளில் பார்ப்போம் எல்லா புகழும் எல்லா மகத்துவமும் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற நம்முடைய ரட்சகராகிய அல்லா சுபஹானு தாலாவுக்கே உரியது மாஷா அல்லா லாஹுவில்லாஹி ரபில் Terima <small> kasih telah menonton!